राम राम यज्ञस्य काम्यः प्रियः ददामि त्यग्निर्वदति तथेति वायुराहतत् हन्तेति सत्यं चन्द्रमाः आदित्यः सत्यमोमिति आपस्तत्सत्यमाभरन् यशो यज्ञस्य दक्षिणाम् असौ मे कामः समृध्यताम् இந்த பகவானோட அனுகிரகத்தினால நம்மளோட சுப காரியங்கள் அத்தனையிலையும் பிரப்பிரதமம் வேத சப்தத்தோடு தான் நம்மளோட அத்தனை சுப காரியங்களும் ஆரம்பம். அதனால தான் கிரகப்பிரவேசாதி வைபவங்கள்லாம் கூட வேத சப்தத்தோட கிரகப்பிரவேசம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட முன்னோர்கள் வகுத்திருக்கா. வேத சப்தம் இல்லாமல் நம்மளோட சுப காரியங்கள் எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட பகவானோட மூச்சு காத்தான வேத சப்தத்தோட இந்த வதூவரர்களோட நிச்சயதார்த்தத்துக்கு பூர்வாங்கமாக வேத சப்தத்தோட ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் கனபாராயணமாக ஒரு 1.5 மணி நேரம் திவ்யமாக நாங்களும் ரொம்ப அனுபவித்தோம் அந்த விஷயத்தை. ஏன்னா நாங்கள் சொல்கிற குரலுக்கு மேலே வந்திருக்கிற பந்துக்கள்லாம் பேசிண்டோ அஸ்ரத்தையாகவோ இருந்ததுனாக்கா இருந்தாருனாக்கா நமக்கு புத்தி அதில் போகாது சொல்கிறதில்ல. அப்படிலாம் இல்லாமல் எப்படி கேரள தேசங்களில் வாரம்னு சொல்லுவா அது வேத பாராயணத்தை, அப்போது அத்தனை பேர் உட்காந்துட்டு சிரவணம் பண்ணுவோம். அர்த்தம் தெரியலேனாலும் நம்மளோட சனாதன தர்மத்தோட பிரதானமானது இந்த வேதம். இதை எவ்வளவோ திரவியத்தை செலவு பண்ணுறதுக்கு 1000 வழிகள் இருந்தாலும் அந்த திவ்ய தம்பதிகள் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி வேத சப்தத்தோடு இதை வச்சது அதில் சோடையே போகாது. அவள் ரெண்டு பேரும் மேற்கொண்டு சௌக்கியமாக தான் இருக்க போகிறார். அதில் அன்றைய தினம் சொன்ன பாகங்கள் முதல்ல பகவத் பக்தி ரொம்ப அவசியம். அந்த பக்தி தானாக ஸ்ரத்தையை கொடுக்கும். அப்போது நம்மளோடதில் அக்னி இல்லாமல் எந்த ஒரு ஆசிரமமும் இல்லை. பிரம்மச்சாரியாக இருக்கிறபோது சமிதாதான அக்னி, கிரகஸ்தனம் ஆகிட்டோம்னாக்கா உபாசன அக்னி, இன்னும் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு யாக யஜ்ஞாதிகள்லாம் அனுஷ்டிக்கணும்னா அதுக்கு அக்னிஹோத்திரம் அக்னி. இப்படி நம்மளோட வாழ்நாள் முழுக்க நம்ம கூடயே நாம் அவரை ரட்சிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரிஷிகள் சொன்னாலும் அவர் நம்ம கூடயே இருந்து நம்மளை ரட்சிச்சுட்டு வரார். அப்பேற்பட்ட அக்னி காரியங்களில் நல்ல ஸ்ரத்தையாக இவா இருந்து அதன் மூலமாக சௌக்கியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் கனபாராயண ரூபமாக சொன்னோம். அப்படி அக்னி காரியங்கள்லாம் எல்லாத்தையும் ஆராதிச்சுன்னு வந்தாக்கா அதுக்கு உண்டான தனங்கள்லாம் வேண்டாமா? தனம் இல்லாமல் வாழ்க்கையை ஜீவனத்தை நடத்த முடியுமா அப்படின்னாக்கா அக்னி நம்ம கூட இருக்கிறதே தனத்தை கொடுக்கறதுக்கு தான். அதனால தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் சொல்லுவார், ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது தனமிச்சேது ஹுதாசனஹா. ஆரோக்கியத்தை அபேட்சிச்சுட்டு இருக்கிறவா சூரிய பகவான் ஆராதிக்கணும்,
தனமிச்சேத் ஹுதாசனா தர்ம காரியங்களில் செலவு பண்ணுறதுக்காகவும் குடும்பத்தை நல்வழியில் நடத்துறதுக்கும் தனம் அவசியம். அந்த தனத்தை கொடுக்கக்கூடியவர் அக்னி பகவான் அப்படிங்கிறதுனால தான் நம்ம முதல் கால பரியந்தம் தொடங்கி அந்திம கால பரியந்தம் அந்த அக்னியை ரட்சிக்கணும். அப்பேற்பட்ட அக்னியை ரட்சிக்கிறதுக்கு உண்டான ஸ்ரத்தை, அதன் மூலமாக தனம், இப்படி எல்லாமே தாரியமாக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அன்றைய தினம் வேத பாராயணத்தில் பிரார்த்திச்சின்றது. அதுக்கும் மேலே எல்லா சௌக்கியமும் இருந்தாலும் லோகமும் நன்னா இருக்கிற த்விபதாம் சதுஷ்பதாம் ரெண்டு கால் பிராணிகள் நான்கு கால் பிராணிகள் அத்தனையும் சௌக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆம்மன் பிராமணோ பிரம்மபர்ச்சசி ஜாயதாமாஸ்மின் ராஷ்ட்ரே ராஜன்யஜிஷவ்யசூரோ மகாரதோ ஜாயதாந்தோக்தீதேனோ. நல்ல வேத பரம்பரை ஏற்படணும். ராஜாங்கத்தில் இருக்கிறவா நல்ல சூடாலாக இருக்கணும், தைரியசாலிகளாக இருக்கணும். ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னாக்கா அது தைரியமாக எடுக்கக்கூடியவாளாக இருக்கணும். பசுக்கள்லாம் ஆரோக்கியத்தோடு தௌத்ரீதேனுகம் நல்ல பால் கறக்கக்கூடியவைகளாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, சசியங்கள்லாம் நல்லா சக்தி உள்ளதாக சத்து உள்ளதாக அபிவிருத்தியாகணும். அதன் மூலமாக நமக்கு சக்தி ஏற்படணும். அந்த சசியங்கள் நன்னா வளர்கிறதுக்கு காலத்தில் மழை பொழியணும். நிகாமே நிகாமேன பர்ஜன்யோ வருடது ஃபலின்யோன ஓஷதய பச்சியந்தான் யோகக்ஷேமோன கல்பதாம் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரங்களை சொல்லி தான் அன்றைய தினம் வேத பாராயணத்தை பூர்த்தி பண்ணினோம். இப்படி அத்தனை எதை எதெல்லாம் ஒரு ஜீவன் இந்த பூலோகத்தில் அவதரிச்செடுத்தோ அந்த ஜீவனுக்கு என்னென்ன சௌக்கியங்கள் வேணுமோ அத்தனையும் இந்த வேதம் அங்கங்கே கொட்டி கிடக்கு. லோகத்தில் என்ன சிரமம் வந்தாலும் அதுக்கு உண்டான சிரமத்தை போக்கிக்கிறதுக்கு உண்டான அத்தனை மந்திரங்களும் அதில் இருக்குது. அதனால தான் நம்மளோட சனாதன தர்மத்தில் பிரிவுகள் வேறு வேறையாக இருந்தாலும் அத்தனை பேரும் ஒரு சத்தியம் அப்படிங்கிறத ஏகோபிச்சு ஒத்துண்டா அப்படின்னாக்கா அது வேதம். அப்பேற்பட்ட வேத சப்தத்தோடு நல்ல பரம்பரையாக இருக்கிறதுனால இது ரொம்ப அவசியம். மேற்கொண்டு இந்த தம்பதிகளாக ஆக போகிற இந்த குழந்தைகளுக்கு இது ரொம்ப அவசியம்னு சொல்லி அழகாக அதை சங்கல்பிச்சுண்டு அந்த வேத பாராயணத்தை நடத்தினா அந்த வேத பாராயணத்தை சொன்ன எங்களுக்கும் கேட்டவங்களுக்கும் இந்த நூத்தன வதூவரர்களுக்கும் மேற்கொண்டு விவாகாதி வைபவங்கள்லாம் நிஷ்டித லக்னே நிர்விக்னேன பரிசமாப்தி. எந்த லக்னத்தில் நிஷ்டிக்கப்பட்டிருக்கோ அதே லக்னத்தில் அழகாக விவாகாதி வைபவங்கள்லாம் நடந்து அவளும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டுண்டு உத்தரோத்தரம் வாழையடி வாழையாக சந்ததி விருத்தி எல்லாம் ஏற்பட்டு தானும் சந்தோஷமாக இருந்து தன்னை சார்ந்தவர்களையும் சந்தோஷமாக வச்சுட்டு சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி வேத மாதாவோட பாதாரவிந்தத்தில் பிரார்த்திக்கிறேன்.
வேதாட்சராணி யாவந்தி படிதானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா. அத்தனை அக்ஷரங்களும் பகவானோட நாமாக்கள் தான். ஒரு மணி நேரம் சொன்னாலும் 100,000 தடவை பகவான் நாமாவை சொன்னதுக்கு ஒப்பானது வேத மந்திரங்கள். அது மட்டும் இல்லை, ஹவிர்கந்தா கவாம் ரேணோ வேதானாம் துவனிரேவிச்ச அபி கோதோக மாத்திரேன சர்வ பாப்பை பிரமுச்சதே. ஹவிர்கந்தா வேதசப்தங்களை சொல்லி அக்னியில் ஆகுதி பண்ணி அதன் மூலமாக எழுகிற தூபம் தூமம் புகை, அந்த புகையானது நம்ம மேலே பட்டாலோ கவாம் ரேணுகோ காத்தால் பாலை கலந்துட்டு மேய போகிறபோதும் திருப்பி தொட்டிலில் வந்து கண்ணுக்குட்டி பசியோடு இருக்கும்னு சொல்லி மேய்ஞ்சி எல்லாம் முடிஞ்சுன்னு கிடுக்கிட்டுன்னு கொட்டகையை தேடினு ஓடி வரும் பாருங்கோ. அப்படி ஓடி வர்றம்போது அது ஓடி வர்றம்போது அதுலேருந்து எழற ரேணும் மண், அந்த மண்ணானது நம்ம மேலே பட்டாலோ வேதானாம் துவனிரே வச்ச வேத சப்தங்களோட துவனியை காதால் கேட்டுன்னு இருந்தாலோ இது எத்தனையும் எவ்வளோ நேரம் கோதோக மாத்திரேன ஒரு மாடு பால் கறக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும், அந்த ஒரு சமயம் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சாலே அத்தனை பாவங்களும் போகிறது அப்படின்னு சொல்லி மகரிஷிகள்லாம் இதை கொண்டாடி இருக்கா. அப்போ ஏற்பட்ட வேத சப்தத்தினால எல்லாரும் எல்லாவித சௌக்கியங்களோடு இருந்துட்டு இன்னும் மேலும் மேலும் தர்ம காரியங்களுக்கெல்லாம் தர்ம காரியங்களை ஸ்ரத்தையாக பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன். ராம் ராம்.